அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லூர்து மேரி, புனித ஜேம்ஸ் அகாடமி தமிழ் ஆசிரியை. இன்றைய சிந்தனை: உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுதல். திருவள்ளுவர் அன்றே சொல்லி சென்றுள்ளார் இவ்வாறு: அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். தன் அருகே இருக்கும் பொருளின் நிறத்தை காட்டும் பளிங்கினை போல் ஒருவரது மனத்தே நிகழ்வதை அவன் முகம் காட்டும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை படைத்தவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாவாய் என்ற உயரிய சிந்தனையை உள்ளத்தில் ஏற்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகியிருக்கும் என்கிறது மறைநூல். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையின் இன்றியமையாத அம்சமாகும். நாம் வேறுபாடுகள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் இணக்கமான மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய சமூகத்தை உருவாக்க முடியும். திறந்த இதயத்துடனும் மனதுடனும் இவற்றை ஏற்றுக்கொள்ளும் திறன் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் முக்கியமானது. இயல்பாகவே ஏற்றுக்கொள்ளுதல் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லோரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது மிகவும் கடினமானதும் கூட. இயற்கைக்கு சில நியதிகள் உண்டு. அதன்படி வாழ்ந்தால் முன்னேறலாம். ஆசிரியர்கள் சில செயல்களை கண்டிப்போடு ஒழுக்கமாக வாழ பயிற்றுவிக்கிறார்கள். அதை மாணவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து புரிய வைக்கும் பொழுது முன்னேறுகிறார்கள். மருத்துவர்கள் நம் உடல் நலம் முன்னேற சில அறிவுரைகளை வழங்குகிறார்கள். ஆனால் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அதனால் குணம் பெறுவதில் கால தாமதம் ஏற்படுகிறது. வழக்கறிஞர்கள் சில சட்ட நுணுக்கங்களை நமக்கு கூறும் பொழுது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். சட்ட சிக்கலுக்கு ஆளாகிறோம். தினமும் உடற்பயிற்சி செய்வது உடலுக்கு நல்லது, உடல் ஆரோக்கியம் பெறும் என்று தெரிந்தும் உடற்பயிற்சி செய்ய மறுக்கிறோம். சிறு சிறு உபாதைகளுக்கு ஆளாகிறோம். பலதரப்பட்ட பன்முக கலாச்சார உலகில் ஒவ்வொரு நபரின் தனித்துவத்தையும் அங்கீகரிப்பதும் கொண்டாடுவதும் கட்டாயமாகும். வாழ்க்கை முன்வைக்கும் தவிர்க்க முடியாத சவால்கள் பின்னடைவுகளை ஏற்றுக்கொள்வோம். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள். எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள். மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம் உண்டு. மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.